அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் பாருங்க. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது நல்ல மனசு உடையவா கஷ்டப்படுறான், ஆனா அயோக்கிய பே நல்லா இருக்கான். இதை சான்றோர்கள் வந்து ஆராய்வாங்களாம். ஒரு நாள் இறைவன் நினைப்பான், நல்லவன் அவனையா ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். ஒரு நாள் அதுக்கு ஒரு முடிவு கொண்டுரும், கட்டாயம் கொடுப்பா, கொடுக்காம இருக்க மாட்டான். என்ன அருமையான ஒரு திருக்குறள் இல்லையா? நிச்சயமா அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம அது வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்க வேண்டியது நம்ம கடமை. நான் சொல்லல 360 டிகிரி மாதிரி ஒரு சிலருக்கு போட்டி தெருவில் உள்ள என்றான உடனே அந்த லைட்டோட வெளிச்சம் பட்டுரும். ஒரு ரவுண்டு சுத்தி வர வரைக்கும் சுத்தி அடிக்கக்கூடிய ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அதே மாதிரி தான். சில நேரம் நீ உள்ள போகும்போதே உனக்கு எல்லாமே கூடி வந்திருக்கும், நீ கிளிக் ஆகிடும். சில நேரங்களில் நம்ம காத்து கிடப்போம், முழுசா சுத்தி வர வரைக்கும் காத்து கிடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த கொஸ்டின் டஃபா இருக்கும், நம்மளால கிளியர் பண்ண முடியாம போயிருக்கும். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாம இருப்போம், அந்த கொஸ்டினை சும்மா வாங்கி பார்ப்போம், நல்லா இருக்கும். நம்ம நிறைய மெச்சூர்ட் ஆயிருப்போம் அதுக்கு முன், அந்த ஒரு தோல்வியால. ஆனா அந்த டைம் நம்ம எஃபோர்ட் போட்டுருக்க மாட்டோம். இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன்.